வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையா பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டணத்தில் ஒரு சின்ன பையன் டெய்லி, அதாவது கடை வீதியில் டெய்லி பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான். அவங்கவுங்க கொடுக்குற ஒரு அஞ்சோ பத்தோ அதை வச்சு அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். இவனை டெய்லி பார்த்த ஒரு நபர் அந்த பையனை கூப்பிட்டு, என்னப்பா எப்போ பார்த்தாலும் இப்படி கையேந்திட்டு இருக்கியே, உனக்கு அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு கேட்டார். அந்த பையன், இல்லைங்க எனக்கு யாரும் கிடையாது, அப்பா அம்மாலாம் கிடையாது அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த மாதிரி கிடைக்கிற அந்த சின்ன சின்ன வருமானத்தை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னான். சரி, இப்போ நான் உனக்கு 100 ரூபா கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொன்னான், 1 நாளைக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்குவேன் அப்படின்னா. 200 ரூபா கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். 2 நாளைக்கு சாப்பாடு வச்சுக்குவேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். நான் 500 ரூபா கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு அந்த பையன் என்னங்க சொல்லியிருப்பான், 5 நாளைக்கு சாப்பாட்டுக்கு வச்சுருப்பான், 5 நாளைக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அது இல்லைங்க. அந்த பையன் என்ன சொன்னால் தெரியுமா, 500 ரூபா கொடுத்தா நான் அதில் பழம் வாங்கி வியாபாரம் பண்ணுவேன், அதில் கிடைக்கிற லாபத்தை வச்சு சாப்பாட்டுக்கு வச்சுக்குவேன், மறுபடியும் 500 ரூபாய்க்கு பழம் வாங்கி வியாபாரம் பண்ணுவேன், அதில் கிடைக்கிற லாபத்தை வச்சு நான் சாப்பிட்டுக்குவேன்னு அந்த பையன் சொன்னான். உடனே அவனை தட்டி கொடுத்து 1000 ரூபா பணம் எடுத்து கொடுத்து இந்தா வச்சுக்கன்னு அந்த நபர் சொல்லிட்டு போயிட்டார். அவன் 1000 ரூபாய்க்கு பழம் வாங்கி அதில் கிடைக்கிற லாபத்தை வச்சு சாப்பிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சிறுக சிறுக சேர்த்து மிகப்பெரிய அளவில் அந்த ஏரியாவிலே மிகப்பெரிய பழக்கடை தொழில் அது பரானான். இப்போது இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நம்ம விட்டு பிள்ளைங்களுக்கும் சின்ன வயசில் நீங்கள் கேட்டிங்கன்னா பள்ளிக்கூடத்துலேயோ எங்கேயோ கேட்பாங்க, நீ என்னவாக ஆசைப்பட்றேன்னு, நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு ஒரு பையன் சொல்கிறான்னா நிச்சயமாக அவன் டாக்டர் ஆகும், கலெக்டர் ஆகணும்னு அவனுக்கு தோணுச்சுன்னா நிச்சயமாக அவன் கலெக்டர் ஆவான். அப்படி சின்ன வயசில் என்னென்ன அவனுடைய லட்சியங்கள் இருக்கோ அப்போ போடுற விதை நிச்சயமாக அவன் இளைஞன் ஆகும்போது அது பெரிய மிகப்பெரிய மரமாக முளைச்சே தீருங்க. ஆனால் பெரியவங்க, நம்ம பெற்றவங்க அந்த பிள்ளைங்கக்கிட்ட தன்னுடைய விருப்பத்தை திணிக்கிறோம். அதனால தான் சில இளைஞர்கள் தடுமாறி போயிருக்கு, சில இளைஞர்களுடைய வாழ்க்கை தடுமாறு. அதனால் பெற்றவங்க எல்லோரும் பிள்ளைங்களுடைய லட்சியத்துக்கு துணை போனீங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகுங்கிறது தாங்க இந்த கதையோட தீர்வு. நன்றி.